பொறுமை. பொறுமைத்தான் ஆசிரியர்களுக்கான அடிப்படை பண்பு. மாணவர்கள் எவ்வளவு முறை எதை கேட்டாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும் வகுப்பறையில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பண்பு தனித்துவம். வின்னர்ஸ் கெனாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். ஆசிரியர் தனித்துவமிக்க பண்புகளுடன் இருப்பது அவசியம். கற்பிக்கும் முறையிலும் உரையாடும் பாணியிலும் அன்பை வெளிப்படுத்தும் முறையிலும் மாணவர்களை காட்டும் அக்கறையிலும் தனித்துவமாக இருக்க வேண்டும். மூன்றாவது கற்பனைத்திறன். ஒரு பாடத்தையோ புத்தகத்தையோ கற்பிக்கும் ஆசிரியர் அதை அப்படியே ஒப்புவிக்கக்கூடாது. மாறாக தனது கற்பனையை துணையாக கொண்டு புதிய வெளிச்சத்தில் புதிய கண்ணோட்டத்தில் கற்றுத்தர வேண்டும். அதற்காக மாற்றி யோசிக்கவும் புதிய சிந்தனைகளை உருவாக்கவும் ஆசிரியர் முயற்சி எடுக்க வேண்டும். நான்காவதாக அக்கறை. ஒரு மாணவர் எப்படி படித்தாலும் எனக்கென என்று இருந்து விடாமல் அவனது கற்கும் திறனை மேம்படுத்தி அவனை சாதனை செய்ய வைப்பதே ஆசிரியரின் அன்பான வேலை. சிறந்த ஆசிரியர்களாக இருப்போம்.